Hello students, this is Iqbal. 4.1 9th sum paakaporum. Two vertical poles of height 6 meter and 3 meter are erected above a horizontal ground AC. Find the value of wire. Diagram kuduthutanga. Enna na two vertical pole irukka. One vandu 6 meter irukku, innonu 3 meter irukku. So adu vandu edhu mele irukna AC, ground AC mele irukku. Appo idoda value, இந்த ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டயக்ராம் கொடுத்துருவாங்க. சரியா? ஏன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய், அந்த எந்த இடத்துல ஒய்னு அவங்க சொல்லவே இல்லைன்னா டயக்ராம் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். சரியா? ஓகே, இந்த ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நீங்கள் எக்ஸாம்பிள் 9, நீங்கள் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் எக்ஸாம்பிள் 9 வந்து 4.9 போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த சம் புரிஞ்சிடும். ஏன்னா அது அங்கே அந்த சம்மில் வந்து ப்ரூவ் தட்னு கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஹைட் இருக்குல்ல இந்த ஹெச், இதை வந்து ஹெச்னு எடுத்திருப்பாங்க, இதை வந்து ஏன்னு எடுத்திருப்பாங்க, இதை பின்னு எடுத்திருப்பாங்க. அது ஃபார்முலாவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன ப்ரூவ் தட்னு கொடுத்துருந்தாங்களோ அந்த ஃபார்முலா தான் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா இந்த ஃபஸ்ட் வேல்யூவாக நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஏ ஈக்குவல் டு 6 மீட்டர். ஓகேவா? இந்த வேல்யூவை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன், பி ஈக்குவல் செகண்ட் பரோட ஹைட்டை வந்து பி. இந்த ஒய்யை வந்து நான் ஹெச்னு எடுத்துக்க போகிறேன், ஹெச் ஈக்குவல் டு ஒய். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான் ஃபார்முலா, ஏபி பை ஏ பிளஸ் பி. அப்போ ஹெச்சுக்கு பதிலாக ஒய், ஏக்கு பதிலாக 6, பிக்கு பதிலாக 3 பை 6 பிளஸ் 3, அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சு. 6 3 சார் எவ்வளோ வரும், 18 வருமா? 18, 6 பிளஸ் 3 9, ரெண்டுக்கும் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்போது ஒய்யோட வேல்யூ வந்து 2 மீட்டர். தட்ஸ் ஆல்.